வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்மளோட டைட்டில் ஐந்து வகையான தோசை உடனடியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறேங்க. சரி, ஓகேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கரும்புச்சாருன்ற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உடலுக்கு ஆரோக்கியமான முடக்கத்தான் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு முடக்கத்தானோட பயன்களை தெரிஞ்சுக்குங்க. இது முடக்கத்தான்னாலே முடக்கு அற்றான், அதுதான் அதோடய மீனிங். வந்து இது வந்து பக்கவாதம், முடக்குவாதம், இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அது வரவே வராது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதை கூட இதை சரி பண்ணிடும். ஸோ கேன்சர் செல் வராமல் தடுக்கிறதுக்கும் அது மேலும் பரவாமல் இருக்கிறதுக்கும் இந்த முடக்கத்தான் கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ நிறைய கால்சியம், மினரல் போன்ற சத்துக்களும் இதில் இருக்குது. இதை தொடர்ந்து சாப்பிடும் போது முடி வளர்ச்சி கூட உதவும். ஸோ இப்போ வந்து இந்த தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முடக்கத்தான் கீரையை வந்து நல்லா 1 or 2 times வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீரகத்தூள், இது 3 மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அரைச்சி இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டுங்க. இதை வந்து நம்ம தோசை மாவு இருக்குள்ள அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தோசை மாவு எடுத்துக்கிட்டேங்க, அதில் இந்த அரைச்சி வச்ச விழுதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுது. சரி, ஓகேங்க. இப்போ தோசைக்கல் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம முடக்கத்தான் தோசையை ஊற்ற போகிறோம். இந்த முடக்கத்தான் தோசையை நல்லா கொஞ்சம் முறுவலாக எடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னியை அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப தீயை வச்சு எடுக்காதீங்க, சூடாக சாப்பிடணும். அதுவும் இல்லாமல் தேங்காய் சட்னி தான் இதுக்கு சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தோசையை திருப்பிடலாம். இந்த முடக்கத்தான் தோசையை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தோசையை திருப்பி போட்டுட்டுங்க. இந்த முடக்கத்தான் தோசை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இதை அடிக்கடி நம்ம சாப்பிட்டு இருக்கும்போது பக்கவாதம், இது மாதிரி நோய்கள்லாம் நமக்கு வராது. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்க, இப்போ முடக்கத்தான் தோசையை இப்போ நமக்கு ரெடி ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா வெங்காய தோசை. இப்போ வந்து வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறதுனால முடி வளர்ச்சிக்கு இது ரொம்பவே நல்லது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து இதில் நிறைய சத்துக்களும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த வெங்காய தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயத்தை இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்குங்க. ஸோ தோசை மாவை நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணால அதே தோசை மாவு தான். சரி வாங்க, இப்போ இதை ஊற்றிப்போம். இந்த வெங்காய தோசையை ரொம்ப மெலசாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் மொத்தமாக நம்ம ஆப்பம் ஊற்றுவோம்ல அந்த ஸ்டேஜ் மாதிரி ஊற்றிக்கோங்க. தோசை ரெடி ஆகிடுத்துங்க, எடுத்துடலாம். இப்போ தேர்ட் வந்து பார்க்க போகிறது தக்காளி தோசைங்க.
இப்போ தக்காளி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக் வந்து வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது, பிளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த தக்காளி தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 2 கப் வந்து தோசை மாவு ஊற்றிக்குங்க. அதே இது ஆனியன் மாதிரி இதுக்கும் கொஞ்சம் வந்து மொத்தமாகவே ஆப்பம் மாதிரி போட்டுக்குங்க. இதில் பொடி பொடியாக நறுக்கின தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி தோசையை கொஞ்சம் ஈவனாக ஆட் பண்ணிவிட்டு அமைக்கி விட்டுக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆப்பெல்லாம் சுடுவோம்ல, அது மாதிரி வந்து ஒரு இட்லி கொத்து ஏதோ ஒன்று வச்சு மேலே வச்சு கவர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வெந்த பிறகு இந்த தக்காளியை நல்லா அமைக்கி விட்டுக்குங்க. ஸோ நம்ம ஜூஸி மாதிரி ஆகிடும். இப்போ தோசை வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாங்க. 4வது இப்போ நம்ம பார்க்க போகிறது பொடி தோசைங்க. இந்த பொடி வந்து நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பொட்டுக்கடலை மட்டும் இல்லை, பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகு, ஜீரகம் எல்லாமே மிக்ஸ் பண்ண இந்த பொடி. ஸோ பொடி இல்லைனாலே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் பருப்பில். ஸோ இதில் உளுந்தும் ஆட் பண்ணியிருக்கனால உங்கள் இடுப்பெலும்புக்கு ரொம்ப நல்லது. மிளகு, ஜீரகம், அப்புறம் நம்ம வந்து பூண்டும் ஆட் பண்ணுறதுனால இம்யூன் சிஸ்டமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த வந்து பொடி தோசையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 2 கரண்டி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பொடி தோசைன்றதுனால கொஞ்சம் மெல்ல சுவை ஊட்டிங்க. இப்போ இதில் வந்து பொடியை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. உங்களுக்கு நெய்யோ இல்லை பட்டரோ உங்களுக்கு பிடிச்சது எதுவோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடி தோசையை வந்து திருப்பி போடாதீங்க, திருப்பி போட்டிங்கன்னா இந்த பொடி எல்லாம் ஒட்டிக்கும். ஸோ அதனால் வந்து இப்படி பாதியாக நம்ம ஹோட்டல்லாம் வைப்பாங்களே அது மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தோசை வந்து முட்டை தோசைங்க. நம்ம வந்து சிலவங்க வந்து முட்டையை அப்படியே வந்து ஊற்றுவாங்க, அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி கலந்துக்குங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அது கூட வெங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு முட்டையில் தெரியும் நல்லா வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ டெய்லிக்கும் நம்ம வந்து ஒரு முட்டை சாப்பிட்டா அதில் அனைத்து வகையான சத்துக்களும் இருக்குது. ஸோ அதனால் இந்த முட்டை தோசை குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். முட்டையை இது மாதிரி நல்லா வந்து கலந்துக்கு, நம்ம ஆம்லேட்டு கலந்துக்கிறோம்ல அது மாதிரி கலந்துக்குங்க. 2 கரண்டி தோசை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை அதை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா ஈவனாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பெப்பரும் சேர்த்துருக்குறோம், அதனால் வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ தோசை வெந்துருச்சுங்க, திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசை வெந்துருச்சுங்க, இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ 5 வெரைட்டி தோசை வந்து ரெடி ஆகிடுத்துங்க. இப்போ நம்மளோட 5 வெரைட்டி தோசை வந்து ரெடி ஆகிடுத்துங்க.
இப்போ நம்ம முடக்கத்தான் தோசைக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம தேங்காய் சட்னி தான் வந்து அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தக்காளி தோசைக்கும் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். பொடி தோசைக்கு நம்ம சாம்பார் தேங்காய் சட்னி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமானது. ஸோ இது மாதிரி ஒரு 5 வெரைட்டியான தோசையை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸை சென்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கரும்புச்சாறுன்ற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள்.